Hi friends, welcome to Dhanam, Amma, Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாவக்காய் குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோரம்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கு. இதில் வந்து தண்ணி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் பூண்டு வந்துட்டு 1/5 பல் சேர்த்தி குக்கரில் விசில் விட்டு எடுத்துருக்கு. பருப்பு வந்துட்டு மத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கு. எண்ணெய் மட்டும் ஊற்றி லைட்டாக வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச குருவி பாவக்காய். நார்மல் பாவக்காய் விட இது வந்து கசப்பு இருக்காது. அடுத்தது புளி வந்துட்டு 1 எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்து இது கரைச்சி வச்சுக்கோங்க. வாணல் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் வந்து நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு 100 கிராம் போல் சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சாம்பார் பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து நார்மல் சைஸ் தக்காளி வந்துட்டு 2 தக்காளியை வந்துட்டு சேர்த்திருக்கு. நம்ம அன்றாட உணவில் வந்துட்டு பாவக்காய் வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்தது பாவக்காய் சேர்த்திக்கோங்க. உள்ளே இருக்க அந்த வந்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து நல்லா வணக்கணும். அடுத்தது சாம்பார் தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுப்பாங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல திக்னஸாக கொடுக்கும். இதே வந்துட்டு நம்ம வந்து தனியாக வேக வச்சு நம்ம எடுக்கும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைசல் சேர்த்திக்கோங்க. நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்திக்கோங்க. இந்த பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா குருவி பாவக்காய்னு இருக்கும். வந்து கசக்காது அவ்வளோவா. தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுனால சீக்கிரமாக நம்ம சாம்பார் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அந்த சாம்பார் செய்யலாம். பாவக்காய் வந்து மேக்ஸிமம் பருப்பு வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான பாவக்காய் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு சாப்பாடில் வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக கலக்கலாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனமாமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாள் டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.